ஈரோடு திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சு முத்துசாமியை அவருடைய இல்லத்தில் சபாநாயகர் தனபால் திடீரென சந்தித்து பேசினார். அவருடன் அதிமுக எம்எல்ஏ தென்னரசு மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர். இந்த தகவல் பரவியதைத் தொடர்ந்து முத்துசாமியின் வீட்டில் செய்தியாளர்கள் குவிந்தனர். அரை மணி நேர சந்திப்பிற்கு பிறகு வெளியே வந்த தனபால் செய்தியாளர்களிடம் பேச மறுத்துவிட்டார். 2 மாதங்களுக்கு முன்பு முத்துசாமியின் மனைவி ஜெயலட்சுமி காலமானார். அவருடைய மறைவிற்கு துக்கம் விசாரிக்கவே வந்ததாக அவர் கூறினார். முன்னதாக முத்துலட்சுமியின் மனைவி மறைந்த ஜெயலட்சுமி படத்திற்கு சபாநாயகர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். திமுக மாவட்ட செயலாளரை சபாநாயகர் சந்தித்ததால் ஈரோட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. தென் கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளா கர்நாடகா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை குறைந்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.